இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல்லில் பால் பிடிக்கும் பருவம் நிலவும் வானிலை நோய்க்கு சாதகமாக உள்ளது எனவே விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு அசாக்சிட்ரோஃபின் இருபத்து ஐந்து எஸ்சி ஐநூறு மில்லி தெளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பூக்கும் முதல் பருத்தி காய் வளர்ச்சி பருவத்தில் உள்ளது தற்போதுள்ள வானிலை தண்டு வண்டு தாக்க சாதகமானது எனவே விவசாயிகள் ஒரு ஹெக்டருக்கு வேப்பம் புண்ணாக்கை இருநூற்று ஐம்பது கிலோ அல்லது கார்போபியூரான் மூன்று ஜி முப்பத்து மூன்று புள்ளி மூன்று கிலோ இடவும் இனி வருவது வேளாண் சந்தை இன்றைய வேளாண் சந்தையில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்தரிக்காய் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பத்தைந்து ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் கீரைகள் கட்டு ஒன்று பன்னிரெண்டு ரூபாய்க்கும் கறிவேப்பிலை ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் கத்தரி ரோஸ் இருபது பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை பதினைந்து ரூபாய்க்கும் மல்லிகை ஒரு கிலோ முன்னூறு ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கும் செண்டுமல்லி ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் வாடாமல்லி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் துளசி ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் சம்பங்கி ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ நூற்று இருபது ரூபாய்க்கும் சாமந்தி ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் காக்கடா ஒரு கிலோ அறுநூறு ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் விரிச்சிப்பூ ஒரு கிலோ முந்நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது பட்டுக்கூடுகளின் விலை நிலவரம் பைவோல்டின் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு தருமபுரியில் குறைந்தபட்சமாக நானூற்று இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுநூற்று நாற்பத்து ஆறு ரூபாய்க்கும் சராசரியாக அறுநூற்று இரண்டு ரூபாய்க்கும் கோவையில் குறைந்தபட்சமாக அறுநூற்று முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுநூற்று ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கும் சராசரியாக அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறநூற்று ஐம்பத்து ஓரு ரூபாய்க்கும் சராசரியாக அறநூற்று இரண்டு ரூபாய்க்கும் வாணியம்பாடியில் குறைந்தபட்சமாக முன்னூற்று முப்பத்து ஓரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் சராசரியாக ஐநூற்று இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் ராசிபுரத்தில் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றத்தில் பேஷன் கச்சா பட்டின் விலை கிலோ ஒன்றிற்கு குறைந்தபட்சமாக நான்காயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நான்காயிரத்து நானூறு ரூபாய்க்கும் சராசரியாக நான்காயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் இரண்டிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் தேனி சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஆகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் எண்பது புள்ளி ஐந்து சதவிகிதமாகவும் காற்றின் வேகம் மணிக்கு நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஆகவும் மண்ணின் ஈரப்பதம் பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவிகிதமாகவும் மண்ணின் வெப்பநிலை பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு டிகிரி ஆகவும் சூரிய கதிர்வீச்சு முன்னூற்று இருபத்தி நான்கு புள்ளி ஆறு கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் எட்நூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மூன்று புள்ளி ஒரு மணி நேரம் வரையும் காணப்பட்டது வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவுக்கூடும்